மணிக்கு நான் வாக்கிங் போறேன், 7 மணிக்கு நான் பால் வாங்க போறேன், அது வாங்க போறேன் சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா போங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. வீட்டை விட்டு போனா 10 நிமிஷம் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறதை விட்டுட்டு நீங்க பாட்டு சுத்திட்டே இருப்பீங்களா? இல்ல இல்ல, பால் வாங்க போனா எவ்வளவு நேரம் ஆகும் பால் வாங்குறதுக்கு? வீட்டுல கொண்டு பால் கொடுக்க போறாங்க எல்லா வீட்லயும். சரி போய் வாங்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம். இன்னொருத்த என்ன இவ்வளவு கூட்டம்? இது சரியில்லை, சுத்தமா சரியில்லைங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே கெட்ட கெட்டதுதாங்க. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாமளா போய் சூசைட் பண்ணிக்கிட்டு அடுத்தவனையும் சாகடிக்கிற வேலையா இருக்குது. சட்டத்துல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சட்டத்துல நிறைய இருக்குங்க, உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு அவசியம் இல்ல. சட்டத்துல இக்னரன்ஸ் ஆஃப் லான்னு சொல்றாங்க. சட்டம் தெரியாதுதான்னு சொன்னீங்க, இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. சட்டம் ஒண்ணு போட்டோம்னா இருக்குதா, எல்லாம் தெரிஞ்சாதான் அர்த்தம். 4 செக்ஷன் போட்டு ரிமாண்ட் போடுவாங்க. இங்க இருக்கிற போல அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இனிமே ஜெயில் வந்து என்னது? ஜெயில் கிடையாது, ஹாஸ்பிட்டல் தான் ஜெயில். போங்க, அரை குறையா போங்க, முழுசா வாங்கிக்கோங்க. அதான் நடக்க போகுது. இப்போ அரை குறையா போய் முழுசா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு நீங்க மட்டும் வீட்டுக்கு போறது இல்ல, உங்களை பாத்துக்க உங்க வீட்டுக்கு போய் உங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்துருந்தாரு, அவரும் போய் சேர வேண்டியதான். குழந்தை போய் அட்மிட் பண்ணி நீங்க கூட இருந்தீங்க, நீங்களும் போய் சேர வேண்டியது. அதான் சிச்சுவேஷன். இப்போ எதுக்கு வந்து ஐசோலேட் பண்ண சொல்றாங்க, தனித்திருக்க சொல்றாங்க? என்ன ஒரு 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 மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் போய் இப்படிலாம் வளர்த்திட்டு இருக்க முடியாதுங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியல. என்ன நாம இங்க இருக்கிறதுக்கு தகுதியா இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் உட்காந்து கலைபேசிட்டு இருக்க முடியாது. போதுமான அளவு விழிப்புணர்வு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. காவல்துறையில கிடையாது, எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பாரத பிரதமர் வந்து டெலிவிஷன்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் போடுறான். கையை தந்து வாட்ஸ்அப் பார்த்து ஆண்ட்ராய்டு அதான் பாத்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கூட புத்தி வரலாம். யூ டிசர்வ் சம் சார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். நீங்க பனிஷ்மெண்ட் உங்களை பத்தி உங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லைங்க. அடுத்த அளவுக்கு நீ கருத்து விட்டு போயிடாதீங்கப்பா. போதும், இதுக்கு மேல வேண்டாங்க. தயவு செய்து வேண்டாம், உடனே களைஞ்சு போங்க. கொஞ்சம் கொஞ்சமா களைஞ்சு போங்க. அவைய நேரம் வீட்டுல மட்டும்தான் போய் வண்டி நிற்கணும். சும்மா போய்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம், அங்க வீட்டுக்கு போறேன் சார், இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போய் இந்த கடைக்கு போறேன், இந்த கடைக்கு போறேன்னு இருந்தீங்கன்னா அனுபவிக்க போது நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வேட சுந்தர் மட்டும் இல்லாம எல்லாமே அனுபவிக்கும். இங்க இருக்கிறது எங்கெங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் அனுபவிக்கும். தயவு செய்து போங்க, போயிட்டு அவங்க இடத்த போய் உட்காருங்க. நாளைக்கு மேல எங்கன்னா வண்டி பார்த்தேன்னா வண்டி இருக்காது, எல்லா வண்டியும் சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல போட்டு நீங்க நடந்து போங்க. எவ்வளவு நடக்கு நான் பாக்குறேன். காவல்துறை வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கணும் நினைச்சு எடுத்துடலாம். உங்க நல்லதுக்கு, குட் ஃபைத்துல யாரையும் துன்படுத்துறதுக்கு எங்களுக்கு எண்ணம் இல்லை. நாளைக்கு மேல எடுத்த வீட சுந்தர்ல வண்டி எங்கேயாவது பார்த்தோம்னா பறிமுதல் செஞ்சிடும் வண்டியை. டூ வீலர் எவனும் ஓட்ட முடியாது. எங்களுக்கு வேலை ரொம்ப சீக்கிரம்.